ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஜெல்லி, ஹோம் மேட் ஜெல்லி. அதுவும் ஜெலட்டின், அகர் அகர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாம வெறும் மூணே மூணு பொருளை வச்சு நம்ம ஜெல்லி செய்ய போறோம். அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுதான் நம்ம இந்த ஜெல்லியை செய்ய போறோம். பாருங்க, அதுவும் நம்ம இந்த ஜெல்லிய ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்கல, ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சும் 2 hours. பாருங்க எவ்வளவு அழகா செட் ஆகி வந்திருக்கு. அதுவும் டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பாருங்க, நம்ம கடையில ஜெலட்டின் அகர் அகர் வாங்கி செஞ்சாதான் வந்து டிரான்ஸ்பேரண்டா கிடைக்கும். ஆனா நம்ம அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாம எப்படி டிரான்ஸ்பேரண்டா இருக்கு பாருங்க. இந்த ஜெல்லி இந்த வீடியோல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்மளுக்கு இந்த ஜெல்லி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். பாருங்க, ரொம்பவே அழகா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு நம்மளோட இந்த ஜெல்லி. இந்த வீடியோல நான் சொல்ற எல்லா டிப்ஸும் இந்த ஜெல்லி செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்ற டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் ஜெல்லி கிடைக்கும். இந்த மாதிரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க, கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த ஜெல்லியை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதுல வந்து நான் 2 cup வாட்டர் ஆட் பண்றேன். இப்போ இதுல நான் 1 கோவாவை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப்ல தான் கட் பண்ணனும். இதே இதுல ஆட் பண்ணிரலாம். ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல இது பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம இதைய ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இத ஓபன் பண்ணி இது மேல லைட்டா அழுத்தி பார்க்கலாம். இது இனி கொஞ்சம் வேகணும். இப்போ ஒரு 2-3 minutes மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதைய ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த வாட்டர் மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். அதுக்கு நான் இங்க ஒரு ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பவுல்ல ஒயிட் கிளாத்த மேல போட்டுக்கலாம். இதுல அந்த வாட்டரை மட்டும் நம்ம தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாட்டர் தனியா செப்பரேட் பண்ணி அந்த கோவா வந்து வேஸ்ட் ஆகாது. அந்த கோவால நம்ம கேண்டி செய்யலாம். நான் அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இப்போ இந்த கோவாவையும் நல்லா வடிகட்டிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வாட்டர் அந்த கோவாலையும் இருக்கும் இல்லையா, அதனால. பாருங்க, நான் வாட்டர் எடுத்துட்டேன் தனியா. இப்போ இந்த வாட்டர்ல தான் நம்ம ஜெல்லி செய்ய போறோம். இப்போ மறுபடியும் அதே கடாயில நான் இந்த வாட்டர் ஆட் பண்றேன். இப்போ இந்த வாட்டர்ல 1/4 cup சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு தடவை தான் வந்து நம்ம இதைய மிக்ஸ் பண்ணணும். மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட ஜெல்லி பிஞ்சிடும். அதனால பாருங்க, நான் இதே ஒரு டைம் கிளறி விட்டுட்டேன். இப்போ நம்ம உள்ள ஸ்பூனை விடக்கூடாது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா பபிள் பபுளா வருது இல்லையா. இதுல நம்ம 1 tablespoon லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு
ஆட் பண்ணி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதும் நம்ம மிக்ஸ் பண்ண கூடாது. இதே ஹை ஃப்ளேம்ல வச்சிரலாம். இப்போ மேல பபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி எடுத்து விடலாம். ரொம்ப உள்ள விடாதீங்க, அப்போ நம்மளோட ஜெல்லி உடைஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டா செஞ்சு விடுங்க, அப்பதான் வந்து நம்மளோட ஜெல்லி பெர்ஃபெக்டா வரும். பாருங்க, முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்ல எடுத்து இந்த மாதிரி விட்டு பாருங்க. இது வந்து ரொம்ப தண்ணியா இருக்குது, அப்போ நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தேவையில்லை. இனி கொஞ்சம் இது வந்து இன்னி கொஞ்சம் திக் ஆகணும். பாருங்க, நான் இப்போ இதை எடுத்து காமிக்கிறேன், ரெடி ஆயிடுச்சு இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்க, நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் வேணும். இந்த மாதிரி வி ஷேப்ல விழுகுது இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வேணும். இப்போ நம்ம இதைய ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் அது செட் பண்றதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அது அதுல இந்த ஜெல்லிய ஆட் பண்ணிருக்கேன், நம்ம ஜெல்லியோட மிக்சரை. இப்போ இதை 2 hoursக்கு மூடி வச்சிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜ்ல இதை வைக்க தேவையில்லை, ரூம் டெம்பரேச்சர்லயே இருக்கட்டும். இப்போ 2 hours ஆயிடுச்சு, நம்ம இதைய ஓபன் பண்ணி பார்க்கலாம் செட் ஆயிடுச்சா இல்லையான்னு. வாவ், பாருங்க நம்மளோட ஜெல்லி எவ்வளவு அழகா செட் ஆகி வந்திருக்கு. இந்த ஜெல்லி வந்து நீங்க சப்பாத்திக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம், பிரெட்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க சும்மாவே சாப்பிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஜெல்லினா ரொம்பவே விரும்புவாங்க. ஒரு சிலருக்கு கோவாவே பிடிக்காது, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கோவா வாசமே வரதில்ல, அதுவும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த கோவா நம்ம வெச்சிருந்தோலியா ஸ்லைஸ் பண்ணி அதே நம்ம வேஸ்ட் பண்றது இல்ல, அதுல நம்ம கேண்டி ரெடி பண்ணலாம். அத வந்து இனியொரு வீடியோல எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். பாருங்க நம்மளோட டிரான்ஸ்பரண்டான ஜெல்லி, அகர் அகர் ஜெலட்டின் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி வீட்லயே நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். எவ்வளவு ஈஸி இந்த ஜெல்லி செய்யறதுக்கு. ஆனா நான் சொன்ன டிப்ஸ் மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபிய உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.